பெருமைமிக்க தமிழக சட்டசபையினுடைய 16வது இந்த சட்டசபை கூட்டத்தொடருடைய தற்காலிக பேரவைத் தலைவராக தமிழக முதல்வர் அவருடைய பரிந்துரையின்படி நம்முடைய ஆளுநர் அவர்கள் எனக்கு காலையிலே பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார்கள். நாளைக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்கள் பதவியேற்பு விழாவை செய்யக்கூடிய அந்த பணிவரை என்னுடைய தொடரும். அடுத்த புதிய சபாநாயகர் வருகிற வரை இந்த 2 நாட்களுக்கு என்னுடைய பணி நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அதற்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு அறுவடை எப்படி காலையில் 10 மணி அளவில் மாமூலாக கூட்டுற மாதிரி கூட்டம் நடைபெறும். அதற்கு பிறகு வரிசைப்படி முதலமைச்சர் அமைச்சர்கள் அப்படி வரிசைப்படி ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் அப்படி என்ன வந்து அத்தனை உறுப்பினர்களுக்கும் அகரவரிசைப்படி பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். 12வது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான அந்த வேட்பு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் எவ்வளவு வரைக்கும் இருக்கு? எப்போ நம்ம அது வரைக்கும் பண்ணலாம்? அது இன்னும் தலைமை அறிவித்த பிறகு அது வேட்பு மனு தாக்கல் செய்யப்படும். அதுக்கு நேரம் இருக்கு, காலம் இருக்கிறது. இல்லை, எனக்கு தற்காலிக சபாநாயகர் இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, அதை 2 நாட்கள் நான் நிறைவேற்றுவேன். அதெல்லாம் ஒன்று, அதெல்லாம் தலைமை என்ன சொல்லுதோ அதுதான். நாளைக்கு வேட்புமனு தாக்கல் உண்டு. ஆமாம், இல்லை அது இல்லை, தலைமை தலைவர். அது தனியாக நேரடியாக நாளைக்கு பதவியேற்றுக்கொள்ள வந்து யார் யார் வராங்களோ சபைக்கு அவர்கள் பதவியேற்றுக்கொள்வார்கள். கொரோனா தொற்று இருப்பவர்கள் தனியாக வந்து பிறகு அறையில் வந்து சபாநாயகர் முன்பால் பதவியேற்றுக்கொள்வார். இல்லை, அவர் உடல்நிலை சரியான பிறகு வந்தால் பதவியேற்றுக்கொள்ளலாம். எப்போ வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அனைத்து கட்சியிலுமே வந்து பதவியேற்கிறாங்க? இல்லை, அனைத்து கட்சியும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம், எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ, நன்றி.